இயேசுவில் பிரியமானேன் சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 அதனுடைய இறுதி பகுதிகளிலே 47 தொடக்கம் 52 வரையான பகுதிகளில் ஆண்டவர் இவ்வாறு ஒரு உவமையை சொல்லி முடிக்கின்றார். விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவார்கள் என்று. இவ்வாறுதான் உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பார், பின்பு அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். என் பிரியமான சகோதர சகோதரிகளை, நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த கரையோர பிரதேசங்களிலே கரை வலை மீன் இழுக்கின்ற அந்த பாடை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் வலையை கடலிலே வீசி அதனை இரண்டு கரைகளிலாக இழுத்து கொண்டு அவர்கள் ஆடி பாடி இழுத்து அந்த கரைக்கு கொண்டு வருகிற பொழுது மடி நிறைய பல விடயங்கள் அல்லது பல பொருட்கள் மீன்கள் எல்லாம் சேர்ந்து கரைக்கு கொண்டு வருவார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த கரைக்கு கொண்டு வந்த அந்த மடியை அந்த மண்ணிலே கடற்கரை மனநிலை போட்டு அப்பொழுது அங்கே இருக்கின்ற அந்த வலையை விரித்து அதுக்குள்ளே இருக்கிற பல விடயங்களை பார்ப்பார்கள். நல்ல மீன்கள் இருக்கும், சின்ன மீன் இருக்கும், பெரிய மீன் இருக்கும், வாழை மீன் இருக்கும், பாறை மீன் இருக்கும், நெத்தலி இருக்கும், சூடை இருக்கும், இவ்வாறு பல மீன்கள் இருக்கும். அதோடு நண்டு இருக்கும், இறால் இருக்கும், கனவா இருக்கும், ஆமை இருக்கும், ஓடி இருக்கும், ஜெலிஃபிஷ் இருக்கும், அதில் இருக்கு நிறைய விடயங்கள். அதோடு கல் இருக்கும், சிப்பி இருக்கும், நீர்ப்பாம், இவ்வாறு பல விடயங்கள் அங்கே இருக்கும். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த விடயங்களை எடுத்து வைத்து கொண்டு அங்கே இருக்கின்ற பல நல்ல மீன்களை எடுத்து கூடையில் போட்டு கொள்ளுவார்கள். தேவையில்லாதவற்றை கடலில் எறிந்து விடுவார்கள் அல்லது தூர எறிந்து விடுவார்கள். பிரியமானவர்களே, இந்த உவமையின் ஊடாக ஆண்டவரும் எங்களுக்கு நல்ல விடயங்களை சொல்கிறார். நாங்கள் பல விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து கெட்டவற்றை எறிய வேண்டும். நல்லவைகள் எது, கூடாதது எவை பார்க்க வேண்டும் என்ற ஆண்டவர்களே. எங்களுடைய கைகளிலே இருக்கின்ற இந்த தொலைபேசியை பாருங்கள், இந்த மொபைல் ஃபோன், அந்த அந்த தொலைபேசியிலே நல்ல விடயங்கள் இருக்கிறது அல்லவா, கெட்ட விடயங்களும் இருக்கிறது. அதிலே நல்ல விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தீமையானதை எறிந்து விட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற நண்பர்களை பாருங்கள், நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், எங்களை தீய வழி நடத்துகிற நண்பர்கள் இருக்கின்றார். ஆகவே நல்ல நண்பர்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். உணவை பாருங்கள், நல்ல உணவுகள் நிறைய இருக்கிறது. எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவுகள் நிறைய இருக்கிறது, ஆனால் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற பல உணவுகள் இருக்கின்றது. இவ்வாறாக வாழ்க்கையின் பல பகுதிகளிலே இந்த நல்லவைகளும் கெட்டவைகளும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதெல்லாம் தேர்தல் காலம் வருகிறது. தேர்தலில் பலர் வருவார்கள், நல்லவர்களும் வருவார்கள், கெட்டவர்களும் வருவார்கள். யாரை தெரிவு செய்ய போகிறோம்? இந்த தெரிவு என்பது எங்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. அந்த தெரிவுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே பல விடயங்கள் நல்லதும் கெட்டதும் இருக்கிற பொழுது எதனை நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோம்? நல்லவைகளாக, ஆரோக்கியமானதாக, மனிதாபிமானம் கொண்டதாக, மனுஷீகத்தன்மை கொண்டதாக, இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறதாக, ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறதாக, எங்கள் வாழ்வுக்கு தேவையானவைகளை நாங்கள் எடுக்க வேண்டுமே ஒழிய, மாறாக தீமையானவைகளையும் அழுக்கானவைகளையும் ஆரோக்கியமற்றவைகளையும் தீமையான காரியங்களுக்கு ஈடுபடுகிறவர்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்ன ஆண்டவர்களே, பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இதனை சொல்லிக் கொடுங்கள். நாங்கள் ஒரு 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 பத்திரிகையிலேயோ அல்லது ஒரு இன்டர்நெட்டிலேயோ அல்லது ஒரு ஃபோனிலேயோ எடுத்து பார்க்கிற பொழுது பல விடயங்கள் இருக்கும். ஆகவே இது ஒரு கூட மாதிரி, இது ஒரு ஒரு அந்த கரவலை இழுக்கின்ற அந்த மீனுக்குள்ள இருக்கிற அந்த அந்த மடிக்குள்ளே இருக்கிற பல விடயங்கள் மாதிரி. ஆகவே நல்ல விடயங்களை தெரிவு செய்ய வேண்டும் அல்லவா, நல்ல நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும் அல்லவா, நல்ல உணவுகளை தெரிவு செய்ய வேண்டும் அல்லவா, இறைவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற அந்த மக்கள் கூட்டத்தோடு இணைந்து ஒரு வாழ்வை கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா. ஆகவேதான் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதனை நாங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். தெரிவு என்பது என்னுடைய கைகளிலே இருக்கிறது. ஆண்டவர் இறைவன் எங்களுக்கு புத்தியையும் ஞானத்தையும் சித்தத்தையும் சுதந்திரத்தையும் தந்திருக்கிறார். ஆகவே அந்த சுதந்திரத்தையும் புத்தியையும் ஞானத்தையும் பயன்படுத்தி நல்லவைகளை தெரிவு செய்து ஆரோக்கியமான உறவுகளையும் ஆரோக்கியமான வாழ்வையும் ஆண்டவரிடத்திலே கட்டிக்கொள்ளுவோம். தீமையான காரியங்களையும் ஆரோக்கியமற்ற உறவுகளையும் ஆரோக்கியமற்ற நிலைகளையும் களைந்து விடுவோமாக. மன்றாடுவோம். இயேசுவே, தெரிவுகள் எங்களுக்கு முன்னால் இருக்கிற பொழுது உண்மையானது எதுவோ,
நீதியானது எதுவோ, விரும்பத்தக்கது எதுவோ, ஏற்புடையது எதுவோ, நன்மை தருவது எதுவோ, இறைவனை அனுபவிக்க இறை ஆட்சியின்படி வாழ வழிவகுக்கிறது எதுவோ, அதனை நாங்கள் கண்டு தேர்ந்து தெளியவும், அதனூடாக உம்மிலே எங்கள் வாழ்வை கட்டிக்கொள்ளவும், தீமைகளை அகற்றிக்கொள்ளவும் ஆற்றல் தருவீராக. ஆமேன்.